நண்பர்களே, ரீயூசபிள் நாப்கின் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத 8 நிமிஷத்தில் கோவை ஹீலர் மதிவாணன் குழுவைச் சார்ந்த திருப்பூரைச் சேர்ந்த செல்லோகுமாரி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், என் பேர் செல்லோகுமாரி, நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. இப்போது நம்ம நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக, அந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் எல்லாம். அதனால் வர தீமைகள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அது எப்போ முதல்ல தயார் பண்ணாங்க, அது எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட், அது எதுவுமே அதில் இருக்காது. ஆனால் அதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நாப்கினை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மண், நம்ம தூக்கியெல்லாம் மண்ணில் தான் போடுறோம். மண் வந்து அதில் மக்கறோம்னா 800 வருஷம் ஆகுங்க. அப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை நம்ம கொடுத்துட்டு போக போகிறோம்? எதுவுமே கொடுத்துட்டு போக மாட்டோம். ரெண்டாவது தண்ணியில், அது எல்லாமே எங்கே தண்ணியில் போகுது? மழை பெஞ்சு எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் போகுது. அங்கே போய் எக்கோசிஸ்டம், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. நம்ம அதையும் சேர்த்து நம்மளை நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்னால எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாங்க. ரெண்டாவது யூட்ரஸ், கர்ப்பப்பை. கர்ப்பப்பையில் நம்ம அந்த நாப்கினை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா கர்ப்பப்பை சம்மந்தமான நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ் மற்றும் இன்னும் ஏகப்பட்ட நோய், இன்னும் கேன்சரே வருதுங்க. அதனால தான் ஏன்னா லேடிஸ் வந்து என்ன ஸ்மோக் பண்ணுறாங்களோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் அவங்களுக்கு ஏன் கேன்சர் வருது? நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து அந்த கெமிக்கல் பயன்படுத்தின நாப்கின்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாமே வந்துடும். அப்புறம் இந்த இன்னும் சொல்லப்போனால் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போது இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தெருவுக்கு தெரு, குழந்தை பேர், மருத்துவமனை ஏன் இப்படி உருவாச்சு? நாம் யாரும் அதை பற்றி யோசிக்கிறதில்ல. பட் ஆனால் அதுதான் உண்மை. நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்தணும்னா அடுத்த தலைமுறை வந்து சந்ததியே இல்லாமல் உருவாகாமல் இருக்கும். அப்புறம் நம்ம தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ரேஷஸ் வருது. ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் யூஸ் பண்ணையில் அதிகமாக ஹெவி ஃப்ளோ ஆகையில் நமக்கு வந்து அரிப்பு இருக்காது. திருப்பி 4th day ஆகையில் நமக்கு எரிச்சல் வந்துடும் லேடிஸ்க்கு எல்லாமே. இதை பெண்கள்லாம் உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக. நாம் அதை யூஸ் பண்ணவே வேண்டாங்க. அப்புறம் ரெண்டாவது, நம்மளோட தோல் எல்லாமே சுவாசிக்குதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லா உறுப்புமே சுவாசிக்குது. அப்படி இருக்கையில் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபுல்லாக பிளாஸ்டிக் லேயராக வச்சு அந்த பேண்டிஸில் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கையில் கர்ப்பப்பை எப்படி சுவாசிக்கும்? இயற்கை எல்லாமே உள்ளே போய், அந்த இயற்கை கெமிக்கல்ஸோட எல்லாம் உள்ளே போய் கர்ப்பப்பையிலேருந்து நீர் கட்டி எல்லாமே உருவாகிறதுக்கு அதுதான் மெயின் காரணங்க. அடுத்த நன்மைகள், இப்போ நம்ம வந்து இந்த ரீயூசபிள் நாப்கினை யூஸ் பண்ணுனா என்ன நன்மைகள் முதல்ல சொல்லிடுறாங்க. இது வந்து நம்ம உடம்போடு இருக்கிறது தெரியவே தெரியாது, அதனால் இது பேர் அணையாடைன்னு நாங்கள் சொல்லிடுவோங்க. இதை நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா, ஆனால் கண்டிப்பாக 4 hours once நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அது மாதிரி நாளெல்லாம் வச்சுட்ருப்போம், குதிப்போம், அதெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக துணியில் தான் செய்கிறோம், நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சு தான் பயன்படுத்த போகிறோம். அப்படி இருக்கையில் நம்ம வந்து கண்டிப்பாக 4 hours once கண்டிப்பாக மாற்றி தான் தீரணும். அதுதான் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் உள்ள இதுவும் போகாத, என்ன சொல்ல அந்த ஃபங்கைஸ் நம்மளோட கழிவு வெளியேறதில்லை, அதுலேருந்து எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். ரெண்டாவது, வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாங்க. நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா நல்ல பழக்கத்தில் நமக்கு யார் சொல்லித்தந்தாங்க? நம்ம தாத்தா பாட்டி தான் நமக்கு சொல்லித்தந்தாங்க, நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லோரும், வீட்டில் மனைவி ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது நம்மளோட கழிவு, இதை நாம் கண்டிப்பாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த தவறும் கிடையாதுங்க. ஏன்னா கண்ணில் வந்து துடைக்கிறோம், தான் மூக்கில் வந்தாலும் துடைக்க தான் போகிறோம். அப்போ இதுவும் நம்மளோட ஒரு கழிவு தான். இதை கழுவுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஆனால் நாம் சொல்லித்தரணும் இது ரொம்ப நல்லது, இதனால் நமக்கு ஒன்றும் ரொம்ப நல்லது. நம்ம தான் பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும். அப்புறம் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு நம்ம இது கீழேயே போட்டாலுமே இது மக்கிடுங்க. ஏன்னா இது துணி தான், நம்மளோட துணி தான், இதில் எந்த பிளாஸ்டிக் லேயரும் கிடையாது. அப்படி இருக்கையில் நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணலாம்ல, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, கர்ப்பப்பையிலேருந்து இதை யூஸ் பண்ணோன்னா ஒரு கர்ப்பப்பை நோய் கூட வராது. இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை தானேங்க. நம்மளோட யூஸ் பண்ணுற துணி இல்லை காடா துணி, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்படி இருக்கல இதில் எந்த டிசீஸும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எதிர்கால சந்ததியினர் ரொம்ப ஆரோக்கியமான சந்ததியாக நம்ம உருவாக்கலாங்க. இப்போ ரீயூசபிள் நாப்கின் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு 2 அட்டை எடுத்துருக்கோங்க. இது எந்த மாதிரி அட்டை அப்படின்னா, நம்மளோட சாதாரணமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த நாப்கினை எடுத்து நீங்கள் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அவுட்டர் லேயர், அவுட்டர் லேயர் தான் இந்த அட்டை. அந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கோங்க. இன்னர் லேயருக்கு இதுலேருந்து இதை உள்ளே வச்சு பாருங்கள். அந்த பேடை மடக்கிட்டு உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மெஷர்மெண்ட் கிடைக்கிறது தான் உள்ளே வர லேயர். இப்போ இதை மாதிரி எடுத்துக்கிறோம், 2 மெஷர்மெண்ட் எடுத்து அட்டை எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம தைக்கிறதுக்கு இந்த அவுட்டர் லேயரில் 2 பீஸ் வேணுங்க நமக்கு. இன்னர் லேயரில் அவங்கவுங்க ஃப்ளோ பொறுத்து 8 நாள் 8 வைக்கலாம், இல்லை ஹெவி ஃப்ளோ இருக்கா 10 வைங்க, இல்லை 12 வைங்க, அதாவது அவங்க சௌகரியத்தை பொறுத்தது. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இந்த பெரிய அவுட்டர் லேயரில் இன்னர் லேயரை உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்சு
இந்த மாதிரி இங்கே ஒரே நாட்டு இங்கே நகராமல் இருக்கிறதுக்கு. கீழே ஒரு நாட்டு இந்த ரெண்டு சென்டர்லையுமே நகராமல் இருக்கணும்ல, அங்கே இங்கேயுமே அதே மாதிரி ஒரு நாட்டு. இப்போ நம்மளோட ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா சீட் இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ இப்படி வைக்கிறோம். அந்த துணியை இப்படி வச்சு இப்படியே சுற்றி தைக்க போகிறோங்க. இப்போது ஓகே, இப்போ தைச்சிட்டேங்க நான். இப்படி தைச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு இடம் மட்டும் நான் கேப் விட்டுருக்கேன், சுற்றி தைச்சிட்டேன் நான். இப்போ இதை நம்ம திருப்ப போகிறோம். நம்ம திருப்பி இந்த ஒரு கேப் இருக்குல்லங்க, அதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக தைக்கிறோங்க. தைச்சிட்டு திருப்பி நம்ம இது பேட்டிஸில் வந்து ஜாயின் பண்ணணும்ல. அப்போ இதுக்கு பின்னாடி கொக்கி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் தனியாக கையில் தைக்கிறது விற்கிது, நம்ம அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நாப்கின் மாதிரியே இருக்குங்க. அதை விட ஆனால் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. இது எங்களோட ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, அதுவங்க எல்லாமே காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாமே இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எங்களோட மாத வருமானத்தில் நாங்கள் ஒரு 1500 ரூபாய் இதில் மட்டும் மிச்சம் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா எங்கள் குழந்தைக்கு 13 நாள் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து 5 நாட்களுக்குள்ள முடிஞ்சிருக்குச்சு. இப்போது அது இயற்கையாக என்ன சொல்கிறது, ரொம்ப எளிமையாக கடந்து போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப வயிறு வலி, அதிகமான வயிறு வலி நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பிரச்சனை எல்லாமே அந்த நாட்களில். இப்போ அதெல்லாமே கடந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள் மக்களே. இதான் ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் வந்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு பட் ஆனால் செஞ்சிட்ருக்கோம். பட் ஆனால் கர்ப்பப்பையை வந்து நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் வெளிப்புற அழகு எல்லாமே நிரந்தரமாக இருக்கும். இல்லை நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கர்ப்பப்பையை எடுத்து கொடுத்துட்டு அதாவது குப்பையில் போட வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் குப்பையில் போடணும். கர்ப்பப்பை வந்து நம்மளோட கடைசி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் அது. அதனால் கர்ப்பப்பையை கண்டிப்பாக பாதுகாக்கணும், ரீசபிள் நாப்கினை யூஸ் பண்ணணும். நன்றி.